அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் வாழைத்தண்டு சாரம் அதன் பயனும் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வாழைத்தண்டு அதாவது வாழை அப்படிங்கிறது வந்து வாழை சமவெளி மற்றும் மலைப்பிரதேசங்களில் பயிராகக்கூடிய ஒரு பயிராக இருக்கின்றது. வாழை உற்பத்தியில் இந்தியா வந்து உலகிலேயே இரண்டாவது இடத்துல வகிக்கிறது. வாழையின் தாவர பெயர் மிருசா ஸ்பீக்ஸ் பிசிஸ் ஆகும். வாழையில் வாழைக்காய், வாழைப்பூ, வாழையில் வாழைத்தண்டு, வாழைப்பழம் என ஒரு வாழை மரம் முழுமையாகவே நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. பூவாக இருந்தால் வாழைப்பூ, காயாக இருந்தால் வாழைக்காய், கனியாக இருந்தால் வாழைப்பழம், அதுக்கப்புறம் இலை வந்து சாப்பாட்டுக்கு, அதே தண்டாக இருந்தால் வாழைத்தண்டு, அதே அந்த மட்டையை பிரித்து போட்டோன்னா அது நாராக கூட இருக்கின்றது, பூக்கட்டை நாராக இருக்கின்றது. தற்பொழுது வாழை நாறுகளிலிருந்து பல்வேறு துணிகள் கூட உற்பத்தி செய்கின்றார்கள். பல்வேறு மதிப்பூட்டி அதை பல்வேறு விதமாக வாழையை பயன்படுத்துகிறார்கள். அதில் நம்ம பார்க்கக்கூடியது தான் வாழைத்தண்டு சாறு. வாழைத்தண்டு சாறு வந்து அமிலத்தன்மை உள்ளது. இந்த சாறு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த இதில் என்னெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ புரதம், நார்பொருள், கொழுப்பு, அது மட்டும் இல்லாமல் மாவு பொருள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து எல்லாமே இதில் அடங்கி இருக்கின்றது. அப்போ இதில் சாறு என்ன தயாரிக்கணும், அதற்கு வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, வாழைத்தண்டு, நீர், தேன், நாட்டு சர்க்கரை, இதுதான் தேவையான பொருட்கள். வாழைத்தண்டை சிறிது சிறிதாக நறுக்க வேண்டும். அதில் வரக்கூடிய நாறுகளை கொஞ்சம் கையிலே வந்ததுன்னா அகற்றிடலாம், மிக்சியில் விடணும், தண்ணி தேவையான அளவு விட்டு அரைக்கணும். அரைக்கிட்டு சாறு தனியாக பிரிக்கணும், சக்கையை அகற்றி விட வேண்டும். சாறுகளில் சுவையொட்டிக்காக தேன், நாட்டு சர்க்கரையை கலந்து அப்படியே அருந்த வேண்டும். அந்த சாறுகள் எப்பொழுதும் கடகடான நம்ம குடிச்சிடக்கூடாது, சிப் பண்ணி குடிக்கணும். ஒரு ஸ்பூன் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம், சாறுகள் எடுத்துக்கிட்டோன்னா நாக்கு சுவை மூட்டுகள்லாம் அது பரவணும், நாக்கில் இருத்தி வைத்து அதன் பின்பு நாம் உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் 95% விழுக்காடு அப்படியே நமக்கு அந்த சத்துக்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆனால் நவநாகரிக உலகில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சமையல் என்ற பெயரில் அதிக சூட்டுனால அதில் உள்ள உயிர் சத்துக்களும் இழக்கக்கூடிய வகையில் தற்பொழுது உணவுகள் தயாரிக்கின்றாங்க. அது முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது அதிகாலையில் நம்ம இந்த சாறுகளை அருந்தலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாறு வீதம் நாம் அருந்தணும் அப்படின்னா உடல் நலமாகவும் வளமாகவும் இருக்கும். அந்த வகையில் வாழைத்தண்டு சாறு அதன் பயன்கள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். சரி, அப்படின்னா என்ன பயன்? சிறுநீரகத்தில் உள்ள கல்லடப்பை போக்க உதவும், மலச்சிக்கலை அகற்றும், நரம்பு தளர்ச்சியை நீக்கும், இதுதான் பயன். அந்த வகையில் பல நல்ல தகவல்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அன்போடு விஜயகுமார்.